سار 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 பல்வேறு துறைகளின் சார்பாக 86,708 பயனாளிகளுக்கு சுமார் 242 கோடி மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்குவது 145 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்றுள்ள பணிகளை திறந்து வைப்பது
ரூபாய் 164 கோடியே 27 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது என இன்று மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட பணிகள் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஜவ்வாது மலையில் நடைபெறுகின்ற இந்த கோடை விழா என்பது உண்மையில் சிறப்புக்குரிய ஒன்று. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 68% இருந்த இடஒதுக்கீட்டை, பழங்குடியினர் தனி இடஒதுக்கீட்டை தந்து அதை 69% உயர்த்தி தந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அரசு. விளையாட்டுத்துறை அமைச்சர், மலைவாழ் பழங்குடியின மக்களிலிருந்து நிறைய விளையாட்டு திறமையுள்ள வீரர்கள், வீராங்கனைகள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் அடையாளம் கண்டு நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்புகளை நம்முடைய விளையாட்டுத்துறை நிச்சயம் பெற்றுத்தரும். பனமனந்தல் முதல் அமிர்தி வரை கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலைகள் அமைக்க ரூபாய் 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் வனத்துறையுடைய அனுமதி பெற்று இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தி முடிக்கப்படும். திருமதி பூபதி அவர்களுக்கு கைம்பெண் உதவித்தொகையாக 22,000 ரூபாய் வழங்கிடுவதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. திரு அப்பாசாமி அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் தமிழன் அவர்களுக்கு தனிநபர் பாத்தியம் வழங்கி ஆணை வழங்கப்படுகிறது. திரு குப்பசாமி அவர்களுக்கான ஆணை வழங்கப்படுகிறது, தனிநபர் பாத்தியத்திற்கான ஆணை. திரு காளி அவர்களுக்கு தனிநபர் பாத்தியத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது. திருமதி ருக்மணி அவர்களுக்கு பழங்குடியினர், திரு செம்மட்டி அண்ணாமலை அவர்களுக்கு 10 லட்சத்து